தமிழகத்தின் வளர்ச்சி எல்லாருக்குமே பங்கு இருக்குது. ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு நான் வந்து தமிழகத்தின் சரி பாப்பா செத்துக்கா இருக்கு இருக்கு எங்கனாலும் இருக்கு பொலிட்டிக்கல்ல நேரடி பொலிட்டிக்கல்ல மறைமுகமான பொலிட்டிக்கல் தமிழகத்தின் வளர்ச்சி வந்து நான் முதல் முதல்ல வந்து ஒரு கல்வி புரட்சியை ஏற்படுத்தியதற்கு நான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆட்சியை நான் சொல்லியே ஆகணும். ஏனென்றால் நீங்க வந்து உணவோடு கூடிய கல்வியை கொடுத்து இன்று பல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜனே சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்களோட சொந்த ஊர்ல கிராமத்துல காமராஜர் கொண்டு வந்த பள்ளியில தான் நான் படிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிறுநீரக மருத்துவரா ஆகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல அரசாங்க மருத்துவமனைகள்ல படித்து பள்ளிகள்ல படித்தவங்க சாதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு ஆரம்ப காலத்துல இத்தனை பாப்புலேஷன்ல ஒரு பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த பள்ளிகளை கல்வியை பரவலாக்கி எல்லா சாமானிய மக்களும் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படை பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்ததுதான். ஆக அதுல இருந்து தமிழகம் பல மாற்றங்களை கொண்டு வந்து முன்னேறி வருகிறது. அதனால மருத்துவ கல்வி இன்னைக்கு அதனாலதான் நான் சொல்றேன் மருத்துவ கல்வியில நாம ஏறி இருக்கிறோம் முன்னேறி இருக்கிறோம். ஆனா ஏன் நீட்டை எதிர்க்கிறோம்? இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீட்ல அதிக மருத்துவ மதிப்பெண்கள் வாங்குற குழந்தைங்க நம் தமிழகத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. நீட்ல பல லட்சம் பேர் அதிகமான எண்ணிக்கையில் பங்கெடுத்துக் கொள்பவர்களும் தமிழக மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னா அவங்க இத்தனை பேர் வந்து அதுல பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். முத பத்திலேயே அதிக இடங்களை தமிழக மாணவர்கள் பெற்று விடுகிறார்கள். நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தம்பி என்ன வேலை செஞ்சிட்டு இருந்து ஒரு சாதாரண வேலை செஞ்சிட்டு இருந்து அவங்க அக்கா சொல்றாங்க தானா படிச்சு இன்னைக்கு நீட்ல மார்க் வாங்கி அவர் சேர்ந்திருக்காரு. திருப்பதியில ஒரு தம்பி சேர்ந்திருக்காரு 13 வருடம் கழிச்சு விவசாய வேலை செய்து நீட்ல விவசாய வேலை செய்து கொண்டே நீட்ல படிச்சு இன்னைக்கு ஒரு மருத்துவர் ஆகுறாங்க. அதனால மருத்துவர் துறை என்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய துறை. தமிழகம் பலருக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஏற்கனவே என்னோட பேச்சுல ஒன்று சொன்னேன், எதையுமே அழித்து ஒழித்து விட முடியாது அப்படின்னு. அதனால இன்று எனக்கு மிக ஆச்சரியமா இருக்குது, ஏன் இதுல பல பேர் பல சொன்னா கூட ஒரு பதற்றத்தில் இருக்கிறாரோ தம்பி அப்படின்னு எனக்கு தோணுது. ஏனென்றால் அமெரிக்கால தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க, கனடா பார்லிமெண்ட்டுக்குள்ள தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க, உலகம் முழுவதும் கோயில்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கனடாவுக்கு போனேம்னா நானும் எனக்கு கணவர் டாக்டர் சவுந்தரராஜனும் போனோம். நாம தமிழ்நாட்டுல இருக்கோமா கனடால இருக்கோமான்னு தெரியல. முருகன் கோயில், பிள்ளையார் கோயில், அனுமன் கோயில், எல்லா கோயிலும் இருக்கு. ஆக உலகம் முழுவதும் பரவி வருகிறது. கொசு மாதிரி நோயை பரப்பல, தர்மத்தை பரப்புகிறது. ஆக தர்மத்தை பரப்புவதை நீங்கள் எப்படி ஒழிப்பீர்கள் என்பதுதான் எனது கேள்வி. பதற்றத்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆக இந்த கொள்கை வந்து எல்லா இடங்களிலும் பரவிது. அதாவது அழிக்க முடியாத ஒன்றுதான் சனாதன தர்மம் என்றால் அர்த்தம் என்னன்னா அழிக்க முடியாது, இது ஒரு வாழ்வியல் முறை. அது மட்டும் இல்ல, நான் வந்து அவங்க அம்மாவை ரொம்ப பாராட்டுறேன். ஏனென்றால் அவர்கள் சனாதன அந்த இந்து மதத்திற்கு கிரீடம் சூட்டி கொண்டு இருக்கிறார்கள். குருவாயூர்ல போய் சாமிக்கு என்ன கொடுத்தாங்கன்னு நான் பார்த்தேன். ஆக அவர்கள் குடும்பத்தை நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் அவர்கள் அதை நல்ல முறையில் அவர்கள் பின்பற்றுவதனாலதான் இவர்களெல்லாம் நல்ல முறையில் இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. அதனால் தம்பி கொஞ்சம் பதற்றத்துல இருக்கிறாரு, அதனால அந்த பதற்றத்தை கொஞ்சம் தணிச்சுட்டா பரவாயில்ல, எதையுமே அழிச்சு ஒழிச்சிட முடியாதுப்பா. இன்னொரு விளக்கத்தை சொல்றேன், அதான் கொஞ்சம் படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா படிக்கணும்பா. டிபி அதாவது காங்கிரஸ் முக்த் பாரத்னு சொல்றாரு, அப்பனா அது ஜீனோசைடா அப்படின்னு கேக்குறாரு. முக்துன்ற வாரத்துக்கும் இராடிகேட்ன்ற வார்த்தையும் என்டையர்லி டிஃபரன்ஸ், புரியுதா உங்களுக்கு? முக்து என்றால் காங்கிரஸ் இல்லாத அப்படின்னு. ஏன்னா நான் டிபி முக்து, நான் அரசியல் ரீதியா ஒரு பேரை சொல்ல விரும்பல, டிபி முக்து பாரத் அப்படின்னு இப்ப பாரத பிரதமர் சொல்றாரு. டிபி இல்லாத பாரதத்தை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு. ஆக இவர் என்ன சொல்றாரு, டெங்கு போல கொசுக்களை போல அழிச்சு ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி எல்லாம் ஒண்ணும் அழிச்சு எல்லாம் ஒழிக்க முடியாதுப்ப. நீங்க நம்ம சர்க்காரியா கணக்கெல்லாம் எடுத்தோம்னா நம்ம பூச்சி மருந்துலேயே நம்ம எவ்வளவு விளையாடணும் நமக்கு தெரியும். ஆக அப்படியெல்லாம் இருக்கும்போது எதையுமே அழித்து ஒழித்திட முடியாது. நீங்க சொல்ல 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 இந்த கொள்கை இன்னும் வளரும். இன்னும் சொல்லப்போனா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தின் மக்கள் இதை பின்பற்றுகிறார்கள், அவர்களை புண்படுத்த வேண்டாம் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் சில பேரை புண்படுத்த கூடாது என்று பல பேரை புண்படுத்திக் கொண்டிருந்தால் எப்படி? அதுவும் ரொம்ப தப்பு.
அதனால என்ன பண்றீ இந்து அறநிலைய துறை நியமிச்சிருக்கீங்க முதல்ல போய் உங்க அப்பாட்ட சொல்லி நான் சனாதன தர்மத்தை முற்றிலுமாக எதிர்க்கிறேன் நான் ஒரு மந்திரி அதனால நாம வந்து இந்த இந்து அறநிலைய துறை வேணான்னு சொல்லிடுவோம் நமக்கு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் கோயில் வேண்டாம் சாமி வேண்டாம் நல்ல உண்டியல் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அதனால அதை விட்டுட்டு நாம மத்த வேலைய பாப்போம் அப்படின்னாக எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் பேசி கொண்டிருப்பது சரியில்லை இன்னொன்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ன சொல்கிறார் எல்லா மதத்திற்கும் நாங்கள் ஒன்றானவர்கள் அப்புறம் ஏன் நான் ஒரு இந்துவா கேட்கிறேன் ஏன் எனக்கு தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்க ஏன் எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்க ஏன் எனக்கு பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்க எல்லாம் ஒண்ணுன்னா சொல்ல வேண்டியதுதானே அப்ப இந்த பாகுபாடை நீங்கள் பார்க்கிறீர்கள் இதை இன்று பதத்தோடு வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து சனாதன தர்மம் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது என்றால் இவர்கள் அதை பின்பற்றல ஸ்கூல்ல அடிச்சுக்கிறாங்க இதுவரைக்கும் ஸ்கூலுக்குள்ள ஜாதி புகுந்ததான் நான் கேக்குறேன் இன்னைக்கு ஸ்கூலுக்குள்ள ஜாதி புகுந்து அடித்துக் கொள்கிறார்கள் ஆக நீங்க ராமன் யாருக்கிட்ட தோழனா இருந்தான் கிருஷ்ணன் யாருக்கிட்ட குசேலட்ட தோழனா இருந்தான் குகன் யாரு இதுக்கு விவாதம் பண்ணதாக இருந்தால் சமூக நீதிக்கு சனாதன தர்மம் என்ற சமாதான தர்மம் அது நமக்கு அந்த வார்த்தை புரியல ஏனென்றால் நம்ம தமிழ்ல அந்த வார்த்தை இல்லாம நம்ம சொல்றோம் அதனாலதான் அதனால சமாதான தர்மம் என்று வேண்டால் எடுத்துக்கலாம் சமாதான தர்மம் என்பதை சமாதான வாழ்வியல் தர்மம் என்று நாங்கள் மாற்றி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏனென்றால் பலவித உங்களுக்கு புரிய மாட்டேன் நீங்க சரியா படிக்கிறீங்க சரியா தேங்க்யூ